இயேசு நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த புதிய ஆலய கட்டிடத்தில் நாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆராதிக்க அவர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கரங்களை தட்டி அந்த கிருபைக்காய் இந்த சபை ஆண்டவரே சுத்தி இருக்கிற சகல ஜனங்களுக்காக கலங்கரை விளக்கமாக பிரகாசிக்கிற வெளிச்சமாக ராஜாக்கள் வருகிற ஒரு சபையாக ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு நீர்தானே ராஜா, நீர்தானே இந்த பகுதியை ஆளுக செய்கிறவர். இறங்கி வந்ததற்காக நன்றி. I am very happy to be part of this celebration. இயேசப்பா, இதிலே பாடின பாடல்கள் எல்லாம் என் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று பாடப்பட்டிருக்கிறது. உம்முடைய பிள்ளைகள் பாடியிருக்கிறார்கள். இதை கேட்கிறவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் நேசிக்க கூடிய விதத்தில் கர்த்தர் இந்த சீடியை அபிஷேகித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகள் ஆராதிப்பதற்கு 11 ஆண்டுகள் உங்களுடைய இடத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அம்மா. நிச்சயமா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று நிரந்தரமான ஒரு கட்டடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவ கிருபை ஏஜி சபையில நின்று இவர்களை நாங்கள் உமக்கென்று வேறு பிரிக்கிறோம். இந்த பிரதேசத்தின் அனுபவங்கள் தொடர்வதாக. அநேக திருச்சபைகள் எங்க தேசத்தில கட்டப்பட, எங்க தமிழகத்தில கட்டப்பட, வட மாநிலங்கள்ல கட்டப்பட, வெளி தேசங்கள்ல கட்டப்பட கர்த்தர் பயன்படுத்த உடைய கரங்களுக்கு தாழ்த்துகிறோம். உங்களுடைய கரங்களை அதிகமாய் பலப்படுத்துவதாக. Giving glory, giving honor, giving praise unto the Lamb of God. இது எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமானவைகள் தான், ஆனால் இது கர்த்தர் செய்து முடித்தது என்றதை ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சுகபலன் நம் அனைவரோடும், விசேஷமாய் இந்த சபை பிரதர்சையில இணைந்து நிற்கிற ஒவ்வொருவரோடு நீங்காது இருப்பதாக வருகை பறையலாம். ஆமென்.